நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீடு அண்டு ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது விளையாட்டு துறையில் புகழ்பெற்ற மாணவர்கள், அதே மாதிரி முன்னாள் இராணுவ வீரர்களுடைய பிள்ளைகள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே போனவங்களாம் ஏற்கனவே அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டாங்க. ஸோ அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, மருத்துவக் கல்லூரியில் நவம்பர் 4 முன்னாடி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா. எல்லாருமே நம்ம என்ன வெயிட் பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை நல்ல நாள் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சரியா. ரைட்டுங்க. ஸோ எல்லாருமே நம்மகிட்ட கமெண்ட்ஸில் கேட்டது தாங்க, சார் எப்போ சார் எங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே போய் நம்ம கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எந்த மெடிக்கல் காலேஜ் போனீங்கனாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் போனீங்கனாலும், அரசாங்க இடஒதுக்கீட்டில் 7.5% இடஒதுக்கீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வழியில் நம்ம புத்தகத்தை படித்த மாணவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாணவரிடம் இருந்து தான் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா. ரைட். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை சரியா, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் என்னென்னலாம் லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம், என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத. நீங்கள் எந்த மெடிக்கல் காலேஜ் போனாலும் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக இருப்பாங்க, உங்களுக்கு உங்களை வரவேற்கவும் உங்களுக்கு வழிகாட்டவும் நம்முடைய பசங்க கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா. அதுக்கு நீங்கள் கவலையப்படாதீங்க, எல்லா மெடிக்கல் காலேஜிலும் நம்ம 7.5% ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழுடைய பசங்க கண்டிப்பாக இருப்பாங்கப்பா. ரைட். ஸோ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீட் அட்மிட் கார்டுங்க சரியா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆனால் அட்மிட் கார்டு கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் நீட் ஸ்கோர் கார்டு, உங்களுக்கு ரிசல்ட் வந்தது இல்லையா, நீட் ஸ்கோர் கார்டு வித் ரேங்க் லிஸ்ட், எத்தனாவது ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க், நீங்கள் எந்த ரேங்கில் இருந்தீங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும், நீட் ஸ்கோர் கார்டு அல்லது அண்ட் ரேங்க் லிஸ்ட் இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் மூணாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் சரிங்களா. இப்போ நீங்கள் 7.5 இருக்கலாம் அல்லது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, கையில் கொடுத்தாங்க, மா சுப்பிரமணியன் அவர்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆர்டரை கையில் எடுத்துக்கிட்டு போகணும். அண்ட் செலெக்ஷன் கமிட்டி கால் லெட்டர் சரியா, லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகும்போது ஒரு கால் லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா, அந்த கால் லெட்டரையும் நீங்கள் என்ன பண்ணோம், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் சரியா. அழைப்பு கடிதம் இண்டிவிஜுவலாக அனுப்பலை, நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை போட்டு உங்களோட மெயிலுக்கு பர்சனலாக வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் 10th standard மார்க் ஷீட் சரிங்களா, 10th standard மார்க் ஷீட், 11th standard மார்க் ஷீட். சார் ஒரு சிலர் நீங்கள் கேட்கலாம், சார் நான் படிக்க போடியது வந்து 11th board இல்லை சார், அப்போ உங்களுக்கு நோ நீடு, ஒன்லி 10th 12th எடுத்துகிட்டு போனால் போதும். ஆனால் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் 11th, 10th and 12th இது மூணுத்துடைய ஒரிஜினல் மார்க் ஷீட். சார் நான் இப்போதைக்கு டிகிரி படிச்சிட்ருக்கேன், எனக்கு மார்க் ஷீட் கொடுக்கல, அந்த பேச்சே இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு மட்டும்தான் அது செல்லும். நீங்கள் இன்னாரும் டிசி அப்ளை பண்ணி நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருந்தாலும் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சீட்டு கன்ஃபார்ம், நீங்கள் அந்த காலேஜில் சேர முடியும், அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் 12th standard அட்மிட் கார்டு இப் சிபிஎஸ்சி, சார் எனக்கு வந்து இன்னும் மார்க் ஷீட்டு வரல, அந்த மாதிரி ஏதாவது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுடைய அட்மிட் கார்டு, ஆல் டிக்கெட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு போனால் சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி 7.5 வராது, அதனால் இதை விட்டுருங்க. அண்ட் டிசி கம்பல்சரி இருக்கணுங்க, நான் பிடிஎஸ் படிச்சுட்டு இருந்தால் டிஸ்கண்டினியூ, டிசி எடுத்துகிட்டு போ சரியா. நான் ஸ்கூலில் முடிச்சுட்டு இருக்கேன், டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பாக டிசி இருக்கணும் சரிங்களா, டிசி 100% எடுத்துகிட்டு போகணும். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சரியா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அண்ட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் போர்ட்ஸ் அதர் தன் ஸ்டேட் போர்டு, எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி, அதாவது நான் சிபிஎஸ்சி மாணவர், நான் ஐசிஎஸ்சி மாணவர், எனக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து போகணும். இது வந்து 7.5% கேட்டகரிக்கு வராதுங்க ரைட்டா. அடுத்தது மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், அதே போல் ஃபார் போர்ட்ஸ் அதர் தன் ஸ்டேட் போர்டு, அதாவது நம்ம மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்காத சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி போன்ற பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டையும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போகணும். இது மோஸ்ட்லி 7.5% ஒத்து வராது ரைட்டா. அதுக்கடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆர் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், இந்த ஊரில் தான் நீங்கள் வசிக்கிறீங்க, உங்கள் அப்பாவோடைய பேரில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அல்லது உங்களுடைய பேரில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க சரியா. நீங்கள் எப்பருக்குமே அப்ளை பண்ணும்போதே வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் 100% எடுத்துகிட்டு போகணும். அண்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஃபார் 7.5% கோட்டா. சார் இப்போ ஒரு டவுட் வரும், எல்லாருக்கும் டவுட் வரும்,
7.5% போனவங்களும் எல்லாருக்கும் டவுட் வரும். என்னன்னா சார், இந்த வருஷம் முடிச்சவங்களுக்கு 2021-22 இந்த கல்வியாண்டில் நான் 12th பாஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுதுனேன், நான் வந்து சிஇஓ கிட்ட சைனே வாங்கலை, அவங்களுக்கு நோ நீடு, பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி முடித்தவங்க, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டே டிஎன் செலெக்ஷன் கமிட்டி மெடிக்கல் செலெக்ஷன் கிட்ட கொடுத்துட்டாங்க, அதனால் அது கேட்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி முடித்தவங்க, இந்த கல்வியாண்டுக்கு முன்னாடி முடித்தவங்க, கம்பல்சரி உங்கள் ஹெச்எம் சைன் வாங்கி சிஇஓ கிட்ட வாங்கி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளைபிள் ஃப்ரம் டெசிக்னேட்டட் ரீஜனல் நோடல் சென்டர்ஸ், அதாவது இந்த டிசபிலிட்டி கேட்டகரி இந்த வாட்டி அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கும், அது நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப் அவங்க வந்து அதாவது ஒரு சில ரீஜனல் நோடல் சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கிருந்து தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, அங்கே தான் நீங்கள் வாங்கியிருக்கணும்னா அந்த மாதிரியான இடத்துல வாங்கின டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும். யாருக்கு? ஒன்லி ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகேவா? ரைட். அடுத்தது எக்ஸ்சர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு பாருங்கள், எக்ஸ்சர்வீஸ்மேன் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நாங்கள் குவாலிஃபை ஆயிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? இல்லை நான் 7.5 வரேன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லைங்க, சரிங்களா? அடுத்தது ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ எடுத்தீங்களோ, அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போங்க. 10 கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போங்க, சரியா? ஒட்டும் போது ஏதாவது பிரச்சனைகள் வரும், ஒரு 15 கூட கையில் எடுத்துகிட்டு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் செலெக்ஷன் கமிட்டி ஃபீ பெய்டு ரிசிப்ட், சார் இது வந்து யாருக்கு சார், இது 7.5 வருமானம் வராதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட் இருக்கும், அவங்களாம் வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணியிருப்பாங்க டெபாசிட் அமௌண்ட் எல்லாமே, சரிங்களா? அப்போ இது வந்து 7.5 பொருந்தாது. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, மற்ற கேட்டகரியில் வர்றவங்க அவங்க ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட், செலெக்ஷன் கமிட்டிக்கு ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரிசிப்டை எடுத்துகிட்டு போகணும். இது 7.5 பொருந்தாது, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது ஆதார் இன் கலர், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க, தயவுசெய்து 10 கொடுத்து கலரில் எடுத்துகிட்டு போங்க, ஒரு 3 காப்பி கலரில் எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? அண்ட் ஒரிஜினல் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும் ஆதார் கார்டு. அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் பாஸ்புக், நேஷனலைஸ்டு பேங்க், அதாவது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், அந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்ப்பா, சரியா? இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இதில் எது எதுலாம் 7.5 ஒத்து வருமோ நீங்கள் பார்த்துக்குங்க, சரியா? அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு அப்ளிகபிள் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம், அதே போல் மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் கொடுத்துருப்போம். எக்ஸ்சர்வீஸ்மேன்னா அது மெயினான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்து எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? ரைட்டு. முக்கியமானது 2 ஆஃப் ஃபோட்டோ காப்பிஸ் ஆஃப் ஈச் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். நீங்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்கல உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீடட், கம்பல்சரி உங்களுக்கு எது இதெல்லாம் பொருந்துமோ அதை 2 ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்க, சரியா? பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். 1 ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஈச் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் இன் கலர், விட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். 2 பிளாக் அண்ட் ஒயிட், 3 காப்பியாக நீங்கள் போட்டு போங்க, ரைட்டா? அண்ட் ஒரே ஒரு செட்டு கலர் ஜெராக்ஸ், உங்களுடைய மார்க் ஷீட்டும் கலரில் எடுத்துக்கோங்க, டிசியும் கலரில் எடுத்துக்கோங்க, என்னென்னலாம் கலரில் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலரில் எடுத்துருப்போம். அப்போ பார்த்துங்க, 2 செட்டு, சரியா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், இப்போ ஒரு 18 டாக்குமெண்ட் எடுத்து போகிறீங்கன்னா எல்லாமே 2 பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும், மினிமம் 2, நீங்கள் 3 கூட எடுத்துக்கோங்க, சரியா? ஏதாவது 1-2 விட்டுட்டுனீங்கன்னா கூட 3 எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஒரே ஒரு செட்டு என்ன பண்ணோம், கலரில் எடுத்துகிட்டு போகணுங்க, அவ்வளோதாங்க, சரிங்களா? அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பேமெண்ட் ஒன்லி த்ரூ நெஃப்ட் அண்ட் யூபிஐ, எக்ஸாம்பிள் ஜிபே, பிம் அண்ட் ஃபோன்பே. அதாவது நீங்கள் ஃபீஸு நேரடியாக கட்டுவது கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷத்துலேருந்து எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி. ஒன்று, உங்கள் பேங்க்கில் இருந்து நெஃப்ட் பண்ணி அனுப்பணும், அல்லது நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க, அல்லது பீம் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய யூபிஐ ஐடி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் இது யாருக்கு, ஒன்லி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்டு எக்ஸ்சர்வீஸ்மேன் கோட்டா அன்ஃபிசிக்கலி சேலஞ்சு, சரியா? அவங்களுக்கு மட்டும், அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது இதாக தான். 7.5% இது எதுவுமே வராது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபீஸ் ஒத்த பைசா நீங்கள் கட்ட வேணாம், 7.5% ஒதுக்கீட்டில் வரக்கூடங்க, ஒத்த பைசா நீங்கள் கட்ட வேண்டாம், டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போட்டால் போதும். அண்ட் கலர் ஜெராக்ஸு அண்டு பிளாக் அண்ட் ஒயிட் அதெல்லாம் மெயினாக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஆட் கேஷ் நாட் அக்செப்டட், சார் நான் நேராக போய் பணம் கட்டிக்கிறேன்,
அங்கே ஏற்றுக்கவே மாட்டாங்கப்பா, அது பார்த்துங்க. அண்ட் காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ் டு பி பெய்ட் அட் செலெக்ஷன் கமிட்டி சென்னை. சரியா சார், காலேஜ் அட்மிஷனுக்கு நாங்கள் ஃபீஸ் எந்த இது யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டிக்கு தான் நீங்கள் டேரெக்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் அகாமடேஷன் காஸ்ட் அண்ட் டெபாசிட் 15,000. அதாவது இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்ற பசங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பொருந்தும், 7.5 பசங்களுக்கு பொருந்தாதுங்க. அண்ட் மந்த்லி ஆவரேஜ் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் ₹5,000. சரியா, 5,000 ரூபா வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ் ஹாஸ்டலுக்கு வந்து கட்ட வேண்டி வரும். இதெல்லாம் யாருக்கு? ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. ஓகே, காண்டாக்ட் நம்பர் ஃபார் டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன், அதாவது நோடல் ஆஃபீஸர், இது வந்து புதுக்கோட்டைக்கு கொடுத்துருக்காங்கப்பா. சரியா, ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய அட்மிஷனுக்கான என்கொயரி நம்பர்ஸ். சரியா, நீங்கள் கேட்டுக்கலாம், இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். ஹாஸ்டல் ஆஃபீஸ் இது வந்து ஒன்லி ஃபார் புதுக்கோட்டை, நீங்கள் மற்றதெல்லாம் இது கால் பண்ணிக்க வேண்டாம். அவங்க அந்த காலேஜில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க. சரியா, இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜும் கொடுத்துருப்பாங்க. சரியா, ரைட். ஆஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சார், இன்னும் நமக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவையானா இதே தான் இந்த வெடி நமக்கு தெரிஞ்ச வெப்சைட்டு tnmedicalselection.net அல்லது tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு மேலும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அல்லது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேயே நமக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு என்கொயரிக்கு தெரிஞ்சுக்கங்க. சரியா, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட், பேர் சொல்ல விரும்பலை. சரிங்களா, நம்மளுடைய மாணவர் புதுக்கோட்டையில் முதலாம் ஆண்டும் படிச்சுட்டு இருக்காங்க, இரண்டாம் ஆண்டும் படிச்சுட்டு இருக்காங்க. 7.5 வந்ததுலேருந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர். சரிங்களா, ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்போட சந்திக்கலாம். அதுவரையில் உங்களும் விடுபட்டுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே மருத்துவ மாணவராக நேரடியாக கல்லூரிக்கு சென்று சேர இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு வழிகாட்ட நமது முன் மாணவர்கள், உங்களுடைய சீனியர்ஸ் ஆல்ரெடி வெயிட்டிங். ஓகே, மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.